வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியை முன்னிட்டு நமக்கு மேஜிக்கிம் ஸ்டோரை அப்டேட் பண்ண போறாங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேஜிக்கிம் ஸ்டோர்ல ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயல் பண்டில் கொடுத்து நம்மள வந்து வெறுப்பித்துட்டு இருக்கானுங்க. இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா பண்டில்ஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க. சோ என்ன மாதிரியான பண்டில்ஸ் ஆட் பண்ண போறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். உண்மையிலே ஆட் பண்ணக்கூடிய பண்டில்ஸ் எல்லாமே தரமான பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பண்டில்ஸ் பார்த்த உடனே நீங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவீங்க. சோ அது என்னென்ன பண்டில்ஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எமோட் பார்ட்டி ஈவென்ட் நமக்கு கொடுக்க போறாங்க கைஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் இந்த OP29ல அப்டேட்ல வரக்கூடிய அந்த லெஜெண்டரி எமோட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோல வந்து காமிச்சிருந்தோம். சோ அந்த எமோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோட் பார்ட்டி ஈவென்ட்ல வந்து கொடுக்க போறாங்க. சோ அது எப்ப வருது அப்படின்ற தகவலை நான் அந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம OP29 அப்டேட்ல வரக்கூடிய எல்லா லெஜெண்டரி கன் ஸ்கின் என்னென்ன அப்படின்றதை நான் அந்த வீடியோல வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். சோ கம்ப்ளீட் கன் லிஸ்ட் ஓகேங்களா. சோ என்னென்ன கண்ணுக்கு எல்லாம் வந்து லெஜெண்டரி ஐட்டம் வருது அப்படின்றத மட்டும் காமிக்கிறேன். சோ வீடியோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாத்துக்கு அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல குட்டியா ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்கலாம். ஓகே கைஸ், முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வெக்டருக்கு வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த லெஜெண்டரி ஐட்டத்துக்கான ஸ்கில் என்ன அப்படின்றது இப்போதைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் தெரியாம இருந்தது, இப்போதைக்கு லேட்டஸ்ட் தரப்புல வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ வெக்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கில் என்ன அப்படின்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேஞ்ச், ரீலோட் ஸ்பீடு மைனஸ். ஸோ இதான் வந்து ஸ்கில். இந்த ஸ்கில் ஒருத்தானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கன் ஸ்கின் இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வெக்டர்ல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜும் ரேஞ்சும் வந்து குறைச்சி விட்டானுங்க. அதனால வெக்டர் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த டேமேஜ் அண்ட் ரேஞ்ச் டபுள் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஷார்ட் ரேஞ்சில் வந்து ஒரு மான்ஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரீலோட் ஸ்பீடு மைனஸ் தான், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நீங்க சமாளிச்சுக்கணும். மற்றபடி அண்ட் சிங்கிள் டேமேஜ் அண்ட் டபுள் ரேஞ்ச் அப்படின்றது உண்மையிலே மாசான ஒரு கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இதுல கொடுக்க போறாங்க, வெக்டர்ல வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது எந்த மாதிரி ஈவெண்ட்ல வரப்போகுது அப்படின்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே வந்து தரமா இருக்கும் ஓகேங்களா. சரி கைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபாரின் சர்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரேசில் சர்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80% ஆஃபர் கொடுக்குறானுங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யன் சர்வர்லாம் 60% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டே ரொம்ப நாளாக வந்து கொடுக்குறது கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் 60% ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம், அட்லீஸ்ட் 50% ஆஃபர் ஆச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் அதுவும் வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லியிருக்கானுங்க, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸ்டோரில், அதில் வந்து நாங்கள் கேரக்டர் கொடுப்போம் அதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்கைலர், க்ரோனோ இந்த மாதிரியான கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அலாக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், பட் அலாக் வந்து ரொம்ப பேருக்கு வந்து கிடைக்கல ஓகேங்களா. ஒரு சிலருக்கு அந்த ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணாங்க அவங்களுக்கு மட்டும் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. ஏன்டா நீங்கள் டிஸ்கவுண்டே கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டருக்குலாம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சர்வருக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது சுத்தமாக எனக்கு தெரியல கைஸ் ஓகேங்களா. வர வர இந்தியன் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாமே படுமுக்கியான ஈவெண்ட்டாக கொடுத்து நம்மளை வந்து டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது ஏதாவது இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு தான் பார்க்கணும், ஏதாவது ஒருத்தான ஈவெண்ட் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய லீக்கர்ஸ் தரப்பில் சொல்லியிருந்தாங்க, பட் ஒருத்தான ஈவெண்ட் ஏதாவது வெறித்தனமாக வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஓகேங்களா. சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த OP29 அப்டேட்ல வரக்கூடிய எல்லா கன் ஸ்கின் லெஜெண்டரி கன் ஸ்கின் என்னென்ன அப்படின்றத மட்டும் காமிச்சிடறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்சனுக்கான லெஜெண்டரி கன் ஸ்கின். இந்த தாம்சனுக்கான லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில வந்து மியூசிக் பார்ட்டி அப்படின ஒரு ஈவென்ட் வந்து கொடுத்திருக்காங்க, அதுல வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது டெய்லி மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். தாம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்லா தான் இருக்கு. அப்புறம் எம்ஐடினுக்கான ஒரு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த எம்ஐடினுக்கான ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சர்வர்ல வந்து வெப்பன் ட்ரையல வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்மளுடைய சர்வருக்கும் வெப்பன் ட்ரையல வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல வரல அப்படின்னா இன்னொரு கன் ஸ்கின் இருக்கு, அது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% வந்து வாய்ப்புகள் இருக்கு எம்ஐடின் வந்து வெப்பன் ட்ரையல வரதுக்கு. அப்படி வெப்பன் ட்ரையல எம்ஐடின் வரல அப்படின்னா க்ரோசோ தான் வந்து கொடுப்பானுங்க. ஸோ இந்த க்ரோசோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஐட்டம் தான், இதுவும் வந்து வெயிட்டிங்ல தான் இருக்கு. ஸோ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஐடின் நம்ம கொடுக்கல அப்படின்னா இதுதான் வந்து கொடுப்பானுங்க. தென் அதுக்கடுத்து எம்ஐடிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. இது வந்து லெஜெண்டரி கிடையாது, பட் நார்மலான வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீம் கன் ஸ்கின் தான். தென் அதுக்கப்புறம் மோக்கோ தீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ்க்கு வந்து ஒரு கன் ஸ்கின் வந்து வெயிட்டிங்ல இருக்கு, லெஜெண்டரி ஐட்டம் தான். இதுக்கெல்லாம் வந்து லெஜெண்டரி ஐட்டம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இப்போதான் வந்து மோக்கோ அந்த மெகா ஈவெண்ட்ல வந்து நம்ம கொடுக்க போறானுங்க. அதுக்கப்புறம் ஆகுக்காக ஒரு தீம் கன் ஸ்கின் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இதுவும் மோக்கோ ஈவெண்ட்ல தான் வந்து நமக்கு அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்கப்புறம் AC-800 ஒரு கன் வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீம் கன் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இப்பதான் கன் வந்து அதுக்குள்ள ரெடி பண்ணி கொடுக்க போறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் ப்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்கமிங் ஐட்டம் கைஸ் ஓகேங்களா.
இந்த ஓபி 29 அப்டேட்ல வரக்கூடிய எல்லா கன்ஸ்கனையும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இனிமே ஏதாவது ஒரு சில வெப் இவெண்ட்ல வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்த 2 மாதங்களுக்கு இதுதான் வந்து வரப்போகுது ஓகேங்களா. அதாவது ஓபி 30 அப்டேட் வர வரைக்கும் இதுதான் வந்து நமக்கு வந்து கொடுக்க போறானுங்க ஓகேங்களா. சரி கைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் கியூப் ஸ்டோருக்கு வருவோம். மேஜிக் கியூப் ஸ்டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டில்ஸ் தான் வந்து அப்டேட் பண்ண போறதா லீக்கர்ஸ் தரப்புல சொல்லியிருக்கானுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபாரின் சர்வர்லாம் இது வந்து அப்டேட் பண்ணியிருந்தானுங்க. நிறைய சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோர்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தானுங்க. நெக்ஸ்ட் இந்தியன் சர்வருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மேஜிக் கியூப் ஸ்டோர்ல வந்து அப்டேட் பண்ண போறதா சொல்லியிருக்கானுங்க. சோ இந்த பண்டில வந்து நீங்க பாத்துருப்பீங்க, இந்த ஹேர் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே சபீர் பாஸ் வச்சிருப்பாரு. சோ அந்த ஹேர் ஸ்டைல உண்மையில தரமான ஒரு பண்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹேர் ஸ்டைலுக்காகவே அந்த பண்டில வந்து தாராளமா வந்து எடுக்கலாம். சோ உங்ககிட்ட எத்தனை மேஜிக் கியூப் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். என்கிட்ட ஒரு 3 மேஜிக் கியூப் வந்து இருக்கு. நீங்க எத்தனை மேஜிக் கியூப் வச்சிருக்கீங்க, எந்த பண்டிலுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கிரிமினல் வந்து ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்டைம்ஸ் வந்து மேஜிக் கியூப் ஸ்டோர்லயே வந்து அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பாக்கணும். சோ அப்ப இந்த ஓபி 29 அதாவது இந்த 4th இயர் ஆனிவர்சரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேஜிக் கியூப் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. சரி கைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் சீசன் வந்து மாற போகுது. பிஆர் ஓட ரேங்க் சீசன் வந்து மாற போகுது. அதுல கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் இது. சோ இது வந்து ஹீரோயிக் போனீங்க அப்படின்னா இந்த சட்டையை வந்து உங்களுக்கு கொடுப்பானுங்க. சோ இந்த சட்டெல்லாம் பெருசா சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல, ஹீரோயிக்லாம் கொஞ்சம் வெறித்தனமா கொடுத்தா பரவாயில்ல, இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோல் ரீச் பண்ணுங்க அப்படின்னா இந்த எஸ்கேஎஸ்க்கான கன்ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. சோ இந்த கன்ஸ்கின் வந்து ரேஞ்ச் மட்டும் தான் வந்து பிளஸ் பண்ணிருக்கானுங்க. மத்தபடி வேற எதுவும் பெருசா சொல்ற மாதிரி இதுக்கு எதுவும் ஸ்கில் கிடையாது ஓகேங்களா. சோ இந்த 2 ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் சீசன் ரிவார்டா தரானுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் சீசன் டோக்கன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த டோக்கன் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் பேக் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோவால் எமோட் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து இந்தியன் சர்வருக்கு வந்து கிடையாது, மேபி ஃபாரின் சர்வருக்கு வந்து அப்டேட் ஆகலாம். நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் பேக் பேக் தான் கொடுக்குறாங்க, அந்த பேக் பேக்கும் படும் ஓகே ஓகேங்களா. இதை தவிர வேற எதுவும் நமக்கு ரேங்க் டோக்கன்ஸ் அந்த இதோட ஸ்டோர்ல வந்து அப்டேட் பண்ண போறது கிடையாது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஐட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் எதுவுமே வந்து வரப்போறது கிடையாது கைஸ் ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட். இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லா சர்வருக்குமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இனி எந்த சர்வருக்கும் வந்து ரிலீஸ் பண்ண கிடையாது, ஒரே ஒரு சர்வருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியன் சர்வருக்கும் வந்து வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோட் தான் இந்த ஏதோ பேன தூக்கி நிற்கிறான் இல்லையா, இந்த எமோட் தான் வந்து லெஜண்டரி எமோட்டா வந்து கொண்டு வர போறாங்க. தென் அதை தவிர மற்ற எமோட்ஸ் இதெல்லாம் எப்பவுமே வந்து கொடுக்குறதா, அந்த கொடி எமோட் சேர் எமோட் இதெல்லாம் வந்து கொடுக்குறதா. ஸோ அந்த எமோட்லாம் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி லீகல்ஸ் தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போதைக்கு ஃபாரின் சர்வர்ல ஒரே ஒரு சர்வருக்கு மட்டும் தான் இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற சர்வருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். சோ இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் எமோட் வந்து ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. நீங்க 10 நார்மல் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா 10 நார்மல் எமோட் வந்து கிடைக்கும். சோ வேற லெவல் இல்ல. சோ இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து எதிர்பார்க்கலாம். சோ யாராருக்கெல்லாம் எமோட் பார்ட்டி ஈவெண்ட் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி நீங்களே வந்து தெரிவிங்க. ஓகே கைஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட். இதை தவிர வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ. டாடா.